2019 இந்த வருஷத்தை நம்ம யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து உலக நாடுகள் மொத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குச்சு. ஏன் மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, என்னடா இது, கொரோனா வைரஸால் நம்ம பாதிக்கப்பட்டோம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ திடீர்னு ஒமிக்ரான் அப்படின்னு இந்த கொரோனாவே உருமாறி வேற ஒரு வைரஸாக வந்துச்சு. இதையாவது கடந்து போவோமே அப்படின்னு நம்ம நினச்சி இதுக்காக வேக்சின் ஷீல்டு அப்படின்னு சில பல ஊசிகளை போட்டோம். சரி, திரும்பவும் நம்மளோட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தா அது இல்லை. திரும்பவும் திடீர்னு இந்த திடீர் சாமி மாதிரி மங்கி பாக்ஸ் அப்படின்னு ஒன்று உருவெடுத்திருக்கு. அதாவது குரங்கம்மை. குரங்கம்மை அப்படின்னு சொல்கிறீங்க, இது குரங்குக்கு தானே வரணும், ஏன் மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம், இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் கேகே. முதல் முறையாக 1958 இங்கிலாந்து நாட்டில் தான் அனிமல்ஸுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பரவ ஆரம்பிக்கிறத அந்த நாட்டோட சுகாதாரத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அதோட தாக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படியே விட்டுடுறாங்க. திரும்பவும் பார்த்தோன்னா 1970 காங்கோ நாட்டில் மனுஷங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த வைரஸ். இது எப்படி மனுஷங்களுக்கு பரவ ஆரம்பிச்சுது அப்படின்றத WHO சொல்லுவாங்களே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு அனாலிசிஸ் எடுக்கிறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை சாப்பிட்றதுனால மனுஷங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ்கள் பரவுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த டிசீஸ், அப்பவும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு இந்த பேர் அடிக்கடி கேட்குற மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. உலக நாடுகள் ஃபுல்லாக இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஐரோப்பா, காங்கோ, போர்ச்சுக்கல் இந்த மாதிரியான பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு கனடா நாட்டில் 12 பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. பிரிட்டனில் 9 பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. ரீசெண்டாக பார்த்தா அமெரிக்காவில் கூட ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்தபடியாக தான் இருக்குங்க. இந்த நோயோட தாக்கம் அதிக அளவில் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தலைவலிக்கிறது, காய்ச்சல், உடம்பு வலி, முதுகு வலி, அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒரே இடத்துல ரொம்ப சோர்வாக்கிடும், ரொம்ப டயர்டாகி உட்காந்துரும்ல, அந்த மாதிரியான சில அறிகுறிகள் வந்தால் குரங்காமையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து பெரியம்மை தெரியும்ல, இந்த பெரியம்மைக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. இந்த நாளடைவில் எப்படி வேணாலும் மாறலாம். கிட்டத்தட்ட கொரோனா நம்மளை எப்படி ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுச்சதோ அதே மாதிரியான ஒரு நாளைக்கு கூட இந்த மங்கி பாக்ஸ் நம்மளை கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு அது மாதிரியான அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறக்காமல் டாக்டர்கிட்ட போய் முதல்ல வர செக்கிங்கை போடுங்க. இந்த நோயை தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணல, இந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனா பீரியட்லாம் மாஸ்க் போடுங்க, சானிடைசர் போட்டு கையை கழுவுங்க, தனி மனித இடைவெளி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அரசாங்கம் நிறைய வலியுறுத்தினாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். இது வந்து தொடுதல் மூலியமாகவும் பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. சுவாசம் மூலியமாகவும் பரவலாம். அதனால் வழக்கம் போல் நீங்கள் மாஸ்க் போடுங்க, சுத்த பத்தமாக இருங்க, சானிடைசர் போட்டு கையை கழுவுங்க, எனி டைம் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடும் நல்லாயிருக்கும். நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா உங்களோட பாதிப்பு உங்கள் வீட்டையும் பாதிக்கும். வீடு எப்படியோ நாடும் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருங்க. அதே மாதிரி நம்ம வீட்டை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நாட்டையும் பார்த்துக்கணும். நாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயமும் ஒழுங்காக இருக்கும். உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, சுத்தமாக இருங்க. என்னதான் இது மாதிரி பல நோய்கள் நம்மளை வந்து ஆட்டி படித்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அது மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.